தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு 11,000 கடந்திருப்பதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தில் குரங்கம்மை நோய் கண்காணிப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது விமான பயணிகளுக்கு மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு சோதனைகள், மருத்துவ பரிசோதனைகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். இந்த ஆய்வில் பங்கேற்பதற்காக மாநில பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பேருந்தில் விமான நிலையம் சென்றார். இந்த ஆய்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன், சர்வதேச விமான நிலையங்கள் உள்ள 4 மாவட்டங்களிலும் அரசு மருத்துவமனைகளில் குரங்கம்மை சிகிச்சைக்காக பிரத்யேக வார்டுகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். கடந்த 8 மாதங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு 11,000 கடந்துள்ள போதிலும் இறப்பு விகிதம் குறைவாகவே இருப்பதாக தெரிவித்தார். சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். வெளிநாட்டு பயணிகளை அவளுடைய வெப்பத்தை அளவிடுகிற கருவிகளின் மூலம் ஆய்வு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் 58 பன்னாட்டு விமானங்கள் வருகிறது. இதில் சற்றறக்குறைய 11,850 சர்வதேச பயணிகள் சராசரியாக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து பேசிய மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, மழைக்காலங்களில் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் பரவலை தடுக்க அனைத்து துறைகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். மக்கள் நல்வாழ்வுத்துறை எல்லாம் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை நேற்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த கூட்டம் நடத்தி சொல்லியிருக்கிறார்.